உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் டல்கோனா. நான் வந்து ஒன்று கொக்கோ பவுடர் வச்சு செஞ்சுருக்கேன், இன்னொன்று வந்து காஃபி பவுடர் வச்சு செஞ்சுருக்கேன். நான் வந்து காஃபி வச்சு செஞ்சது வந்து ஹாட்டில் செஞ்சுருக்கேன், கொக்கோ பவுடர் வச்சு செஞ்சது வந்து கோல்டில் செஞ்சுருக்கேன். இது ரெண்டும் எப்படி செஞ்சதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ட்ரெண்டிங் காஃபி டல்கோனாக்கு தேவையான பொருட்கள்: சுகர், காஃபி, அப்புறமா கொக்கோ பவுடர், அப்புறமா நான் ஒரு 1.5 கிளாஸ் டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கேன். இன்றைக்கி நம்ம ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுத்தையுமே பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஃபி பவுடரும் சுகரையும் ரெண்டு ஒன்றா சேர்த்து பீட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நான் வந்து ஸ்பூன் வச்சியும் பாட்டில் வச்சியும் எப்படி பீட் பண்ணுறதுன்றத வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் என் கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு சுகரையும் காஃபி பவுடரையும் போட்டுடலாம். சுகர், காஃபி பவுடர், இப்போ இதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஹை ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு தொடர்ந்து பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக வந்திருக்கு. இன்னமும் நம்ம பீட் பண்ணோம்னா இன்னும் அழகாக ஃப்ளஃபியாக வந்துருக்கோம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு, இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இப்போ திரும்ப பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இன்னும் நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கணும்னா இன்னும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பீட் பண்ணதுலேருந்து நான் பாதி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த பாதியில் வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டல்கோனா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாக்லேட் டல்கோனாக்கு நான் கோல்டில் செய்ய போகிறேன், அதே மாதிரி காஃபி டல்கோனாக்கு நான் ஹாட்டில் செய்கிறேன். இப்போ நம்ம சாக்லேட் டல்கோனா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஐஸ்கியூப் சேர்த்து வச்சுருக்கேன். நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேன், அதில் நான் 4 ஐஸ்கியூப்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கொக்கோ பவுடர் மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் மேலே கொஞ்சோண்டு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட போகிறேன். அவ்வளோதான், நம்ம கோல்டு சாக்லேட் டல்கோனா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஹாட் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஹாட் செய்யலாம். நான் அதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் டம்ளரில் நம்ம கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க காஃபியை வந்து இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஹாட் மில்க்கும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது மேலே நம்ம திரும்பவும் இந்த காஃபி மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ மேலே நான் வந்து கொஞ்சோண்டு காஃபி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹாட் டல்கோனா. இது ரெண்டுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.